ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாய்க்கு இப்போ நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நம்மளோட குருவாகிய, நம்மளோட கடவுளாகிய, நம்மளோட சாய்க்கு இப்போ நன்றி சொல்ல போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லபடியாக நம்மளோட சாய் மகா சிவராத்திரியை நல்லபடியாக இந்த வருஷம் நம்மளது கொண்டாட வைத்தார். சிவபெருமானோட ஆத்மலிங்கம் அமைந்துள்ள அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு நம்மளை பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஷீரடியை சுற்றி வர, அதாவது ஷீரடி மந்திரை சுற்றி வர ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதற்காகவும் இனிமேல் நம்ம குடும்பத்தில் நடக்க போகிற நல்ல விஷயங்களுக்காகவும் சாய்க்கு இப்போ நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே ஷீரடிக்கு வந்தோம் அப்படின்னா கிளம்பும் போது சாய்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். துவாரகா மாய்க்கு வந்து சாய்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சாயோட அனுமதியை பெற்றுட்டு தான் போகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாயோட அனுமதி இருந்தால் தான் ஷீரடிக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி தான் போகும்போதும் ஷீரடியை விட்டு நம்ம கிளம்பும் போதும் சாய்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அதற்காக தான் இப்போ நம்ம துவாரகா மாயை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். துவாரகா மாய்க்கு வந்துட்டோம். நம்ம அப்படியே நடந்து போயிட்டு சாய்க்கு நன்றி சொல்லலாம். துவாரகா மாய்க்கு வெளியே இருக்கிற எல்இடி டிவி மூலமாக சமாதி மந்திரில் இருக்கிற பாபாவுக்கு நடக்கிற பூஜைகளையும் அப்புறம் அங்கே பக்தர்கள் சாமி கும்பிட்றதையும் பார்த்துட்ருக்கோம். நீங்களும் இங்கேருந்தே சாமி கும்பிட்டுக்கோங்க. சரி, வாங்க துவாரகா மாய்க்கு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு 9 தேங்காய் வாங்கிடலாம். துணிக்கு நம்ம போடுறதுக்காக துணிக்கு துணி எரியிற அந்த இது பாருங்க, அந்த புகை கூண்டு துணியிலிருந்து வருகிற அந்த புகை வந்து வெளியே போவதற்கான புகை கூண்டு அது. நம்ம அப்படியே நடந்து போயிட்டு 9 தேங்காய் வந்து வாங்கிட்டு வருவோம். தேங்காய் வந்து இங்கே துவாரகா மாய்க்கு வெளியே வந்துருச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ரெகுலராக வாங்குற கடையிலே போய் வாங்குவோம். அப்படியே நம்மளும் கொஞ்சம் கோவில் பக்கம் நடந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அப்படியே நானும் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு அனுபவமாக இருந்திருக்கு நினைக்கிறேன். இந்த சிவராத்திரி பதிவுகள் கடந்த ஒரு 4-5 நாட்களாக மறக்க முடியாத அனுபவத்தை வந்து நம்ம சாய் கொடுத்துட்டாரு. முக்கியமாக அந்த முருதேஸ்வரில் இருக்கிற அந்த மிகப்பெரிய சிவன் சிலை, கடற்கரையிலே அமைந்த அந்த சிவன் சிலை, அது மட்டும் இல்லாமல் முருதேஸ்வரோட தரிசனம், அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கோகர்ண சேசர மகாபலேஸ்வர் ஆத்மலிங்கம், அந்த கடற்கரையில் சிவலிங்கத்தை நம்மளே செய்து அவருக்கு வந்து பூஜையும் செய்தோம். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா சின்ன வயசில் கடற்கரையில் வந்து மணலை வச்சு விளாண்டுருப்போம். ஆனால் இந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்க முடியல. சரி, வாங்க இப்போ நான் போயிட்டு தேங்காய் வாங்கிடுவோம். டைம் ஆகிருச்சு, நம்ம கிளம்பணும். சீக்கிரமாக 9 தேங்காய் வாங்கிட்டு நம்ம துணிக்கு அர்ப்பணம் செய்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பலாம். அப்புறம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஏன்னா ஆரத்தி தரிசனமும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இதில். ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த கடையில் தான் எப்போது வாங்குவோம். அண்ணன் இருக்காரு. அண்ணா நமஸ்தே. அண்ணா வீடியோ அண்ணா 9 கோகனட் கோகனட் சோட்டா பையா 9 பீசஸ் ஒன்லி 90.
எவ்வளவு கூட்டம் பாருங்க, நம்ம வாங்குற கடையில் விபூதி என்னன்னா சாம்பிராணி, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. அண்ணா நமக்காக பேக் பண்ணிட்டு இருக்காரு. தர்ஷன் ஓகே ஓகே சரி, இப்ப நம்ம தேங்காய் வாங்கிட்டோம், போயிட்டு துணிக்கு நம்ம அர்ப்பணித்து விட்டு சாய்க்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே ஆரத்தி தரிசனமும் பார்த்துட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. நான் என்னோட வீட்டுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு 1500 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணணும், 1500 கிலோமீட்டர் பஸ்ஸு ட்ரெயின் மாறி தான் போகணும். டைரெக்டாக பஸ்ஸும் இல்லை, ட்ரெயினும் இல்லை, ஃப்ளைட்டும் இல்லை நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. அதனால் இங்கேருந்து புனே வரைக்கும் பஸ்ஸு ஒரு 6 மணி நேரம் பஸ்ஸில் போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 24 மணி நேரம் ரயில் பயணம் முடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஷிரடிக்கு வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் டைம் ஷிரடிக்கு வந்ததுக்கும் இதுக்கும் உண்டான அந்த இடைப்பட்ட நாட்கள் பார்த்திங்கன்னா முழுதாக 30 நாட்கள் கூட ஆகலை. ஏன்னா போன மாதம் வந்து 13ஆம் தேதி February 13th வந்து நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து கிரிவலம் ஊரையும் வந்து சுற்றி வந்தோம். பரிகர்மா அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வு, பாபா வந்து கோதுமை மாவை வந்து தூவி விட்டார்ல, அதை நினைவுபடுத்துகிற அந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் ஷிரடி சுற்றி வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் சுற்றி வந்தோம். அது நடந்து ஒரு மாதம் கூட ஆகலை. இன்றைக்கி தேதி என்ன 11 தான் ஆகுது. போன மாதம் 14 தான் கிளம்பணும் இங்கேருந்து நம்ம. அப்படி பார்த்தோம்னா 28 நாள் தான் ஆகுது. போன மாதம் 29 நாட்கள் தான் February அப்படின்னா 25-26 நாள் தான் ஆகுது. வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, உள்ளுக்குள்ளே போகணும், கேட்போம். அண்ணா ஓம் சைராம், 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 ஓம் சைராம்.
பையை எடுத்துக்கோ, நமக்கு தேவைப்படும் ஏதாவது கொண்டுட்டு போகிறதுக்கு. இப்படியே போனால் துவாரகா மாய்க்குள் போயிடலாம், ஆனால் ஃபோன் கொண்டுட்டு போக முடியாது. அதனால் அண்ணா அண்ணா சரி, நான் அப்படியே ஃபோன் கொண்டுட்டு போக முடியாது. அளவு கிடையாது. பாக்கெட்டில் வச்சுட்டு போகக்கூடாதான், ஃபோனை வந்து கொடுத்துட்டு தான் போகணுங்கிறாங்க. சரி, நான் வெளியே போயிட்டு ஃபோனை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். சரி, ஓப்பன் தி கேட்டா, ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாமான்னு கேட்டேன், அதுவும் கூடாதுன்ட்டாரு. செப்பல் கூட வெளியே கழட்டி போட்டுக்கலாம், ஆனால் வந்து ஃபோனை எங்கே வச்சுட்டு போகிறது? ஃபோனை ப்ராப்பராக ஏதாவது ஒரு இடத்துல தான் கடையில் கொடுத்துட்டு போகணுங்கிறாரு. நம்ம ஃபோனை கடையிலலாம் கொடுத்துட்டுலாம் போக முடியாது, ஏன்னா ஃபோனில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் ப்ராப்பராக ஏதாவது லாக்கரில் தான் வச்சுட்டு போகணும். சரி ஓகே, நான் லாக்கரில் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம எல்லோரும் இங்கே இருந்தே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நானும் இப்போ சாமி கும்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் தனியாக நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிறேன். வீடியோவை முழுவதுமாக இன்னைக்கு வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் தான் ஆரத்தி தரிசனம் வந்து இருக்குது, சரிங்களா? இப்போ சாயை கொஞ்சம் இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்ப்போம். சரி, நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து. அப்புறம் வந்து ஆரத்தி இருக்கு, முழுவதுமாக வந்து பாருங்கள். திரும்பவும் சீக்கிரமாக இந்த டைம் எப்படி நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே ஷிரடிக்கு வந்தோம், அந்த மாதிரி திரும்பவும் நம்ம வர்றதுக்கான வாய்ப்பை சாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார், கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா வந்து நம்ம தனி ஆள் இல்லை, நம்ம தனி ஆளாக இருந்தோம்னா இந்த மாதிரி வந்து வர முடியாது. நம்ம வந்து பெரிய குடும்பம், அதனால் பல பேரோட பக்தி ஒன்றாக இணைவதனால அடிக்கடி என்னால் ஷிரடிக்கு வந்து வர முடியுது, இல்லைன்னா முடியாது. உங்களுக்கே தெரியும், முதல் வாட்டி நான் ஷீரடிக்குள்ளே எப்படி வந்தேன்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, ஷீரடிக்கு என்னால் வர முடியல அப்படின்னு. ஆனால் என்னை வந்து பாபா எப்படிலாம் சுத்த வச்சாருன்னா உங்களுக்கே தெரியும். 108 சாய்பாபா கோவிலுக்கு போக வைத்து 108வது கோவிலாக ஷீரடி வர வச்சாரு. அப்போயும் கோவிலுக்குள்ளே போக முடியல, ஏன்னா லாக்டவுன் நடந்துக்கிட்டு இருந்தது கோவிட் டைமில். ஷீரடி மண்ணை மிதிக்கிறதுக்கே நான் வந்து 107 கோவில் போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போனா நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருப்பேன் நினச்சி பாருங்களேன். அதனால் 107 கோவில் போய் முடிச்சதுக்கப்புறமா தான் 108வது ஸ்தலமாக நம்ம வந்து ஷீரடிக்கே வந்து வந்தோம், இந்த மண்ணை மிதிப்பதற்கு. அப்பையும் சாயை வந்து பார்க்க முடில, அதுக்கப்புறமா அடுத்த முறை வந்தப்போ தான் உள்ளுக்குள்ள சாயை பார்க்க முடிலன்னா என்ன, சாயை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம், கோவில் உள்ளே வந்து போக முடியல. அடுத்த முறை தான் போனோம். அப்பயே சொன்னாங்க 107 கோவில் முடிச்சுட்டு 108வது கோவிலாக ஷீரடிக்கு போகும்போது ஷீரடி வந்து லாக் பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தர் சொன்னார், எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, தியேட்டருக்கு போயிட்டு போகிறதே படம் பார்க்கறதுக்காக தான், படமே பார்க்க முடியாதான் அப்புறம் எதுக்கு தியேட்டருக்கு போயிட்டு அப்படின்னாரு. அவர் சொன்னது ஏதோ ஓரளவு லாஜிக்காக இருந்தாலும் ஆனால் என்னோடய மனசு வந்து இடம் கொடுக்கல. ஷீரடி மண்ணையாவது மிதிச்சிடறோம், ஏன்னா 108 கோயிலுக்கு வந்து 107 கோயிலுக்கு போயாச்சு, 108வது கோவிலாக ஷீரடி மண்ணை மிதிச்சிடுவோம். ஏன்னா இந்த மண்ணே வந்து ஒரு புண்ணிய பூமி, ஏன்னா பாபாவோட பாதங்கள் பட்ட இடம் ஒவ்வொன்றும்.
இப்போ அந்த ஒரு உணர்வு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. என்னென்னா, இந்த முக்கியமான ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த கோவிலுக்குள்ளே போனோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். முக்கியமாக ஆகம விதிபதி விதிகள்லாம் கடைபிடித்து கட்டப்பட்டிருக்கிற கோவில்கள், அப்புறம் சாய்பாபா கோவில்களே இந்த துணியெல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணுற கோவில், சரியாக அந்த நான்கு நேரமும் வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு சரியாக பூஜை நடக்கிற மாதிரி கோவில்கள், முக்கியமான ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். முக்கியமாக ரொம்ப நாட்களாக, பல நாட்களாக, இப்போ அந்த 108 திவ்ய தேசம் போன அந்த ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் அந்த வைப்ரேஷன் வந்து இருந்தது. என்ன காரணம்னா, பல நூற்றாண்டு காலங்களாக, அதெல்லாம் ஒரு சில கோவிலெலாம் பல ஆயிரம் வருஷம், எத்தனை ஆயிரம்னே தெரிலன்றாங்க. திருச்சி துறையை தாண்டி ஏதோ ஒரு ஊர், அதெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷம் பழமையானதுன்னு தெரியல. ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி தோன்றுற கோவில்னு சொல்கிறாங்க அந்த கோவில்லாம். அங்கெல்லாம் உள்ளுக்குள்ள போகும்போதே அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி, அந்த ஃபீல்லாம் வெளியே சொல்ல முடியல. சும்மா சாதாரணமாக புல்லரிச்சிருச்சின்னு சொல்ல முடியல, அதெல்லாம் தாண்டின ஒரு உணர்வு. அந்த மாதிரியான ஒரு உணர்வு கோயிலுக்குள்ளெல்லாம் போக வேணாம், இந்த வண்ணம் மிதிச்சாலே கிடைக்கும். ஏன்னா சீரடிக்கு மண்டுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பவர் வந்திருக்கு. அது வந்து அப்பட்டமாக அந்த 108வதாக நான் ஷீரடிக்கு வந்தப்போ வந்து உணர்ந்தேன். அந்த ஒரு உணர்வு இது கொடுத்தாரு சாயி. சரி, நான் பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் ஆரத்தி பதிவை வந்து பாருங்கள். ஆரத்தி பார்த்துட்டு சாய்க்கு நன்றி சொல்லிட்டு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே நடக்க போகிற விஷயத்துக்காகவும் நன்றி சொல்லுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.